அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து பழைய புக்கு தமிழில் அடுத்து இருபது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா இருபது கொஸ்டின் பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ வந்து பார்த்தோன்னா இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தோம்னா இருபத்தொராவது கொஸ்டின் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓதாது உணர்ந்த பெருமான் ஸோ ஓதாது உணர்ந்த பெருமான் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளல்லாரோட இன்னொரு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓதாது உணர்ந்த பெருமான் ஸோ அடுத்து ரெண்டா இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படும் திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி ப்ளஸ் முப்பத்தொன்று சீக்குவல் டு திருவள்ளுவர் ஆண்டு ஸோ இப்போ இருக்க கிபி ஆண்டையும் அப்புறம் வந்து முப்பத்தி ஒன்றையும் கூட்டினோம்னா தான் நம்ம கிடைக்கிறத பார்த்தோன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் குறிஞ்சி பாட்டு என்னும் நூலை ஊவேசா முதலில் பதிப்பிக்கும் போது எத்தனை பூக்களின் பெயர்கள் தெளிவாக இருந்தன குறிஞ்சி பாட்டு என்னும் நூலை ஊவேசா முதலில் பதிப்பித்த போது எத்தனை பூக்களின் பெயர்கள் தெளிவாக இருந்தன அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஊவேசாவின் தமிழ் பணிகளை போற்றி போற்றிய வெளிநாட்டு அறிஞர் யார் உவேசாவின் தமிழ் பணிகளைப் போற்றிய வெளிநாட்டு அறிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சூலியன் வின்சோன் அடுத்து இருபத்தி கொஸ்டின் டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் குப்தா அடுத்து இருபத்தாறாவது கொஸ்டின் சரியான கூற்றை கண்டுபிடி சில இடங்களில் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் மற்றொரு இடத்திற்கு பறவைகள் பறந்து செல்வதை வலசை போதல் என்கிறோம் சில இடங்களில் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் மற்றொரு இடத்திற்கு பறவைகள் பறந்து செல்வதை போதல் என்கிறோம் ரெண்டாவது பார்த்தோம்னா பறவைகள் இடம் மாறுதலை வைத்து நாம் முன்னோர்கள் மழை வரப்போகிறது என்று கூறுவோ கூறி விடுவார்கள் பறவைகள் இடம் மாறுவதை வைத்து நாம் முன்னோர்கள் மழை வரப்போகிறது என்று கூறிவிடுவார்கள் ஸோ ஃபஸ்ட்டு கூற்று ரைட்டு ரெண்டாவது கூற்று ரைட்டு இப்போ பார்த்தோம்னா கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு இரண்டுமே சரி அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாம்பு வகைகளில் எத்தனை பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு பாம்பு வகைகளில் எத்தனை பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி எட்டாவது சரியான கூற்றை கண்டுபிடி ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னு பார்த்தோன்னா ஒருவர் பாடியதே அப்படியே இன்னொருவர் பாடுவது நாட்டுப்புற பாடலின் தனி சிறப்பு ஸோ ஒருவர் பாடியதே அப்படியே இன்னொருவர் பாடுவது நாட்டுப்புற பாடலின் தனி சிறப்பு ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்கள் ஏழு வகைப்படும் ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கூற்று வந்து தப்பு ரெண்டாவது கூற்று வந்து தான் ரைட்டு ஒரு ஒரு பாடுறதா அப்படியே பாடமாட்டாங்க இன்னொரு ஒரு ஒரு பாடுறதுல வந்து இன்னொருத்தவர் தவறு பாடுறதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அதான் நாட்டுப்புற பாடலோட தனி சிறப்புன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதில் வந்து அப்படியே சேமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கூற்று தப்பு அடுத்து ரெண்டாவது கூட்டு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்கள் மொத்தம் ஏழு வகை தான் இப்போ பார்த்தோம்னா இதுக்குரிய ஆன்சர் பார்த்தோம்னா கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பழமொழி நானூறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் பழமொழி நானூறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்க மூன்றுரை அறையனார் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் நேரு யாருடைய நூலை வாசிக்க தகுந்தவை என கூறுகிறார் நேரு யாருடைய நூலை வாசிக்க தகுந்தவை என கூறுகிறார் அப்படின்னு கேட்டானா பெர்னாட் ஷா அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் கல்லவேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே என்னும் பாடல் வரிகளை எந்நூலில் காணப்படுகின்றன கல்லவேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் க நனையாதே என்னும் பாடல் வரிகள் எந்த நூலில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்தர் பாடல் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பிறப்பினால் ஏற்படும் ஜாதி கீழ் ஜாதி என்னும் வேறுபாடுகளை அகற்ற மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்று என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்றவர் பிறப்பினால் ஏற்படும் மேல்ஜாதி கீழ்ஜாதி எனும் வேறுபாடுகளை அகற்ற மக்கள் அனைவரும் மனித ஜாதி எனும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்றவர் யாருன்னு கேட்டாராம் வைக்கம் வீரர் அதாவது பெரியார் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடுக்க குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு கிடையாது இருவரும் சரிசமமானவர்கள் என்றவர் பெரியார் ஸோ குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு கிடையாது இருவரும் சரிசமானவா சரிசமமானவர்களே என்றார் பெரியார் ஸோ இந்த கூட்டு ரைட்ரு அடுத்த ரெண்டாவது பார்த்தோம்னா பெண் விடு பெண்கள் விடுதலைக்கு முதல் படியாக அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றார் பெரியார் பெண்கள் விடுதலைக்கு முதல் படியாக அனைவரும் மேலைக்கு செல்ல வேண்டும் என்றார் பெரியார் ஸோ ரெண்டாவது கூற்று வந்து தப்பு பெண்கள் விடுதலைக்கு பார்த்தோன்னா அனைவரும் கல்வி கற்க வேண்டும்ன்னு சொல்லியிருப்பார் ஸோ இதில் பார்த்தோம்னா கூற்று ஒன்று சரி ரெண்டு வந்து தவறு அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் இவற்றுள் என் நூல் வந்து தாரபாரதி எழுதாதது ஸோ இதில் பார்த்தோம்னா இமயம் எங்கள் காலடியில் ஸோ இந்த நூலு மட்டும்தான் அவர் வந்து எழுதியிருக்க மாட்டார் ஸோ இமயம் எங்கள் காலடியில் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா ஆலந்தூர் கா மோகன் ரங்கன் ஸோ இதில் பார்த்தோம்னா அப்போ தாராபார் எழுதுன நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் புன்சாவி இது எங்கள் கிழக்கு இந்த மூணு நூல் எழுதியிருப்பார் இமயம் எங்கள் காலடியில் அப்படிங்கிற நூல் மட்டும் எழுதியிருக்க மாட்டார் ஸோ அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடையே கூறியவர் யார் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடையே கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடுமலை நாராயண கவி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் தாராசுரம் கோயிலில் கூம்பிய விமானத் தோற்றம் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை விளக்குவதாக கூறியவர் தாராசுரம் கோயிலில் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வழி ரகசியத்தை விளக்குவதாக கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா காரல் சேகன் அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் மேரி மேரிக்யூரி இயற்கை எய்திய வருடம் ஸோ மேரி மேரிக்யூரி இயற்கை எய்திய வருடம் அப்படின்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் சரியான கூற்றை கண்டுபிடி உடுமலை நாராயண கவி திரைப்பட பாடலாசிரியர் நாடக எழுத்தாளர் ஆவார் ஸோ ரெண்டாவது கூற்று பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா உடுமலை நாராயணகவி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் நாடக எழுத்தாளர் ஆவார் இதுவும் ரைட்டு அடுத்து பார்த்தோம்னா உடுமலை நாராயணகவி பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களும் எழுதி சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் ஸோ ரெண்டு கூற்றுமே ரைட்டு அப்போ கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் திருமயிலைக்கு அருகில் உள்ள திருவள்ளிக்கேணி யாரால் பாடப்பட்டது திருமயிலைக்கு அருகில் உள்ள திருவள்ளிக்கேணி யாரால் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் ஆழ்வார்கள் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதை அழிக்கும் மன்னன் என்று அழகிய சொக்கநாத புலவரால் குறிப்பிடப்படுவர் யார் அழைக்கிடம் என்று வந்தவர் அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதை அளிக்கும் மன்னன் என்று அழகிய சொக்கநாத புலவரார் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துச்சாமி துறை ஸோ இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க தேங்க்யூ